வணக்கம் கேப்டன் டி நேயர்களே, யோகி வெங்கட்ராவ். இந்த புத்துணர்ச்சி தரும் யோகாஸ் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய தினம் நம்ம செய்ய இருக்கிற ஆசனம் மத்ஸ்யேந்திர ஆசனம். மத்ஸ்யேந்திர ஆசனம் அமர்ந்து செய்யக்கூடிய முறுக்குதலான ஒரு ஆசனம். அதாவது ரெண்டு கால் நீட்டி உட்காந்துருப்பீங்க, ஒரு கால் மட்டும் மடித்து வச்சுப்போம், அப்புறமா ஒரு கை பின்பக்கமாக சப்போர்ட் பண்ணி வச்சுட்டு அந்த தோள்பட்டையை முறுக்கி ஆப்போசிட் கை போய் ஆப்போசிட் காலை பிடிக்கணும் இல்லையா. வலது கை போய் இடது காலை பிடிச்சி முறுக்கிருக்கணும். தொடையானது வயிறுக்குள்ளே நல்லா நுழைஞ்சிருக்கணும், தோள்பட்டை நேராக இருக்கணும். இது வந்து நம்ம ஏற்கனவே ரொம்ப பண்ணியிருக்கோம் இந்த ஆசனத்தை, மத்ஸ்யேந்திர ஆசனத்தை. இன்றைக்கி கொஞ்சம் கரெக்ஷன் பண்ண போகிறோம். அதில் என்னென்ன, நிறைய பேர் தோள்பட்டை நல்லா திருப்பவே மாட்டாங்க, பாய் தான் திருப்புவாங்க. அந்த இடுப்பு எலும்பு நல்லா முறுங்கணும், முறுங்கி வந்தால் தான் வரும். அதாவது முதுகெலும்பு நல்லா முறமாக முடுங்கும், வயிறு நல்லா உள்ளே இழுக்கும். கண்டிப்பாக டயபெட்டிக்ஸ் இருக்கிறவங்க இந்த ஆசனம் பண்ணணும். பண்ணாதான் நல்ல அந்த சுரப்பிகள் நல்லா சுரக்கும், கிட்னி பிளாடர் இவெல்லாம் நல்லா முறுக்கிடும். இந்த சிறுநீர் பிரச்சனை இருக்கிறவங்க கூட இந்த ஆசனம் பண்ணிங்கன்னா நல்ல அந்த கோளாறுலாம் சரியாயிடும். சில பேருக்கு வந்து ஜீரண சுரப்பிகள்லாம் சரியாக வந்து இருக்காது, குடல் பெருக்கம் இருக்கும். இந்த மாதிரி ஆசனம் பண்ணது மத்ஸ்யேந்திர ஆசனம் பண்ணிங்கன்னா நல்லாகும். எப்படி செய்யும் பார்ப்போம். அதில் கரெக்ஷன்ஸ் என்னென்று சொல்கிறேன், உன்னிப்பாக கவனிச்சுக்கோங்க. அதில் நீங்கள் எவ்வளோ தூரம் கை வைக்கணும் அதெல்லாம் நல்லா பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும். செய்வோம். இப்போது செய்யும்போது நிதானமாக அந்த குறிப்பு வச்சுக்கோங்க, ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க, அல்லது வீடியோ கிளிப் எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் புரியும் உங்களுக்கு. செய்ய செய்ய வந்துடும். முதல்ல அப்படி தான் இருக்கும், வலிக்கிற மாதிரி இருக்கும். தசை, அதாவது முதுகு தசையும் வயிறு தசையும் நல்லா இழுத்து விடும். கால் எவ்வளோ வைக்கணும் பாருங்கள், எவ்வளோ தூரம் வைக்கணும் பாருங்கள். இதில் வந்து நார்மலாக பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், எந்த ஒரு பெனிஃபிட்டும் இல்லை. சாதாரணமாக எதுவும் முறுக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் தோள்பட்டை நேரவே வராது. நான் செஞ்சு காமிக்கிறேன், தவறு இப்படி சரியானது எப்படின்னு செஞ்சு காமிக்கிறேன், அப்போ புரிஞ்சுப்பீங்க. செய்வோமா. இப்போது நேர்களே, இன்றைக்கு நம்ம செய்யறக்கிற இந்த மத்ஸ்யேந்திர ஆசனத்தை முதல்ல இடது பக்கம் ஒரு முறை, வலது பக்கம் ஒரு முறை பண்ணுவோம். நார்மலாக எல்லாருமே செய்கிறது எப்படின்னு செஞ்சு ஒரு முறை செஞ்சு காமிக்கிறேன். அப்புறமா பர்ஃபெக்ஷன்ஸ் எப்படி பண்ணணும், அந்த கரெக்ஷன் எப்படி பண்ணணும் செஞ்சு காமிக்கிறேன். இப்போ முதல்ல உட்காந்துருக்கீங்க இல்லையா, இந்த மாதிரி நார்மலாக நிமிந்து உட்காந்துருக்கிறீங்க, இந்த மாதிரி நேட்டமாக தண்டாசனில் உட்காந்துருக்கீங்க இல்லையா. கால்களிடம் நல்லா நீட்டி வச்சுருக்கீங்க, நிமிந்து உட்காருங்க. கூன்லாம் விழாமல் நல்லா நிமிந்து உட்காந்துருக்கீங்க. இப்போது கை ரெண்டும் நேராக வச்சு எக்ஸ்டென்ட் பண்ணுற உடம்பு நல்லா இப்படி நேராக ஆக்கணும். இப்படியே கூன் போட்டு இப்படி உட்காந்துலாம் வரக்கூடாது, நல்லா நிமிந்து ஸ்ட்ரைட்டாக அந்த கை அழுத்தினீங்கனால உடம்பு நல்லா முதுகு நல்லா நேராக நிமிரும். இப்போ என்னை வலது காதை மடிக்கிறேன். இப்படி மடிங்க என்ன பண்ணுவாங்க, மடினா இப்படி கிராஸாக மடிப்பாங்க, அது தவறு, புரிஞ்சுக்கோங்க. வயிறுக்கு நேராக தான் மடிக்கணும். மடிக்கும் இப்போயே வயிறு பார்த்தீங்கன்னா பாதி உள்ளே அழுந்துது இல்லையா. இப்போ என்னுடைய வலது கையை நல்லா மேலே தூக்குறேன், ஸ்ட்ரைட் பண்ணுறேன், முதுகு நேராக ஸ்ட்ரைட் பண்ணிட்டு கொஞ்சம் ஒரு 15 டிகிரி இப்படி அழுத்தி வைக்கிறேன். இப்போ என் முதுகு நேராக தான் இருக்குது, கொஞ்சம் திருப்புறேன், சொல்கிறேன். திருப்பின பிறகு அடுத்த கை, இடது கையை மேலே தூக்கிட்டு நல்ல கை இன்னும் பின்னாடி பின்னாடி வச்சு ட்விஸ்ட் பண்ணுறேன். இது நல்லா காலை பண்ணு, இந்த ஸ்ட்ரைட் வரணும் இல்லையா. இப்போ இந்த கையை கொண்டு போய் காலை தள்ளிட்டு பிடிச்சிட்டேன், இன்னும் இப்படி திருப்பணும். அந்த பழைய பொசிஷன் வந்தால் தான் உங்களுக்கு முடியும். இப்போது நார்மலாக எல்லாம் பண்ணும்போது இப்படி வச்சுருப்பீங்க காலை, கை இப்படி வச்சுருப்பாங்க, கொஞ்சம் தள்ளி வச்சுருப்பாங்க, நல்லா சாஞ்சிருப்பாங்க, இப்படி இந்த சாஞ்சிருப்பாங்க. சாஞ்சாலே இங்கே கேப் வந்துடும், வயிறு நல்லா நசுங்காது. அப்புறமா காலை பிடிங்கன்னா இப்படி பிடிச்சிருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஆங்கிள் இப்படி கிராஸாக போய் இப்படி கிராஸ் வந்துருக்கும். பண்ணிட்டு திரும்பி பார்ப்பாங்க, மத்ஸ்யேந்திர ஆசனம் பண்ணிட்டேன்னுவாங்க. இதில் எந்த ஒரு பெனிஃபிட்டும் கிடையாது. நீங்கள் கை நல்லா கிட்ட வைக்கணும், அதுவும் நல்ல இந்த காலுக்கு நேராக வரணும். கை திரும்பும், இந்த சோல்டர் நேராக வரணும். இந்த கால் எனக்கு வரல, இப்படி வரலன்னா உங்கள் கையில் அணைச்சி விழுத்து வரலாம். நல்ல இந்த சைடு ஃபுல்லாக நல்லா இழுத்து விடுது, ஈஸியாக இருக்கும். லெஃப்ட் சைடு பண்ண பாருங்கள், லெஃப்ட் கால் மடக்கியிருக்கேன். இப்போது நல்லா நேராக நிமிந்துருக்கேன், நல்லா நிமிந்து உட்காந்துருக்கேன் நேராக இல்லையா. இப்போது லெஃப்ட் கை மேலே உயர்த்திட்டு பின்பக்கம் நல்லா தள்ளி வச்சுட்டேன். இப்போயே ஷோல்டர் நல்லா திரும்பிடுச்சு, அடுத்த கையும் மேலே தூக்குனேன். இவ்வளோதாங்க, ரொம்ப எளிமையாக இருக்குது. இதுக்கு நீங்கள்
ஒரு ஃபார்வர்ட் பெண்டிங் பட்சி மோச்சாசன் பண்ணாலே ஃப்ரீ ஆகிடும், அந்த முதுகெல்லாம் நல்லா ஃப்ரீ ஆகிடும். இந்த வலியெல்லாம் போயிடுச்சு. இல்லை அப்போவும் எனக்கு வலிக்குது அப்படின்னா படுத்துக்கோங்க, நார்மலாக சவாசன் நிலை படுத்துக்கோங்க. படுத்துட்டு மெதுவாக ஒரு கை ஒரு கால் இந்த முகம் இழுத்து இப்படி கொஞ்சம் அழுத்தி விட்டிங்கன்னா லூஸ்னாகும். லூஸாகும் இந்த இந்த வலியெல்லாம் இங்கெல்லாம் போயிடும் இல்லையா. ரொம்ப ஈஸி. இந்த மாதிரி பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு பெனிஃபிட் நல்லா கிடைக்கும். வெறுமனே பாதி பாதி பண்ணிங்கன்னு வச்சுங்களேன் எந்த ஒரு பெனிஃபிட் இல்லாமல் இருக்கும். அதுக்கான பூர்ண பலன் நீங்கள் அனுபவிக்கவே முடியாது. ஃபீல் பண்ணுவீங்க அப்புறமா. இப்போ நல்லா இந்த உஷ்ணமெல்லாம் போய் ஃப்ரீனஸ் ஆகிடுச்சு வயிறெல்லாம். சவாசனில் பார்த்தீங்கன்னா இன்னும் ஈஸியாக இருக்கும். அப்போ தான் உணர்வீங்க நீங்கள். என்ன நேர்களே, இன்றைக்கி நம்ம நல்ல ஒரு ஆசனம் பார்த்தோம். அதே போல் ஒரு ஹெல்த்தி டிப்ஸு, வாழைப்பழம். எப்பவுமே வாழைப்பழம்ல என்னென்ன நிறைய பெனிஃபிட் நிறைய படிச்சிருப்பீங்க தெரிஞ்சிருக்கும். நம்ம இங்கே நம்ம இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் அந்த வாழைப்பழம் நல்லாவே கிடைக்க சாப்பிட்றோம். இருந்தால் இன்றைய குறிப்பில் என்னென்ன, புகைப்பிடிக்கும் பழக்கம் இருக்கிறவங்க விடணும்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக வாழைப்பழம் சாப்பிட ஆரம்பித்தாலும் அந்த பழக்கம் கொஞ்சம் விட்டுடும். புகைப்பிடிக்கிற பழக்கம் விட்டவங்க கண்டிப்பாக நீங்கள் தொடர்ந்து வாழைப்பழம் டெய்லி ஒன்றாவது சாப்பிட்டாகணும். சாப்பிட்டீங்கன்னா என்ன கிடைக்கும் அப்படின்னா, இந்த நிக்கோட்டின் உங்கள் நுரையீரலில் படிஞ்சிருக்கும் இல்லையா, அவையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக விலகி வரும். அப்படியே இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து மூச்சு விடுதலை பிரச்சனை இருக்கும், சளி நிறைய சேரும் இல்லையா. இந்த நிக்கோட்டின் வெளியே வரணும் அப்படின்னா நீங்கள் வாழைப்பழம், அதுவும் செவ்வாழைப்பழம் தினமும் காலையில் வெறும் வயிற்றில் ஒன்று சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பாக அதில் இருக்கிற நல்ல ப்ரோட்டீன்ஸ், அதில் வந்து பொட்டாசியம் மெக்னீஷியம் நிறைய இருக்குது, அவங்க தான் வந்து லங்ஸை நல்லா கேர் பண்ணி வச்சுக்கோம். அந்த லங்ஸ் நல்லா கேர் பண்ணி ஆக்சிஜன் எடுத்துன்னு போய் அந்த பிளட்டு ப்யூர் பிளட்டு வித் ஆக்சிஜனோட ஹார்ட்டை கொடுக்கும். அதனால் ஹார்ட் ஃபங்க்ஷன் நல்லா இருக்கும், அதனால் பிபியும் குறையும். இவ்வளோ இருக்குது பாருங்கள். நிக்கோட்டின் படிஞ்சிருந்தால் உங்களுக்கு கண்டிப்பாக சுவாசக்கோளாக இருக்கும். சுவாசக்கோளம் தான் ஆக்சிஜன் கம்மியாக இருக்குது. அந்த ரத்தம் ஆக்சிஜன் கம்மியாக ரத்தம் ஹார்ட்டுக்கு போச்சுன்னா கண்டிப்பாக வீக்காக இருக்கும், உடல் முழுக்கமே வீக்காக இருக்கும். எவ்வளோ சிம்பிள் பாருங்கள், ஒரு வாழைப்பழத்தில் எவ்வளோ விஷயம் இருக்குது. அதில் செவ்வாழைப்பழம் சாப்பிடுங்க, கண்டிப்பாக இவெல்லாமே நல்லாவே சரி பண்ணும். அதே நேரத்தில் அதில் விட்டமின் பி இருக்கிறதுனால நரம்பு மண்டலத்துக்கு ரொம்ப நல்லது அது, அதனால் நரம்பு மண்ணும் நல்லா ஒர்க் பண்ணும். ஒரு வாழைப்பழத்தில் இவ்வளோ விஷயத்தை கடவுள் கொடுத்துருக்காரு, அதை நீங்கள் கடவுளுக்கு நன்றி சொல்லி டெய்லி ஒரு வாழைப்பழம் சாப்பிடுங்க, சுகமாக இருங்க. என்ற நேரங்களே, இன்றைக்கு நம்ம நல்ல ஒரு ஆசனம் பார்த்தோம், நல்ல ஒரு ஹெல்த் டிப்ஸ் பார்த்தோம். நாளை மீண்டும் இந்த புத்துணர்ச்சி தரும் யோகாசன நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.